நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று பேறு 16 என்பதனுடைய உள்ளடக்கத்தை மகாபெரியவர் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் தினந்தோறும் 3 வேளை செய்கின்ற வந்தனம் சந்தியாவந்தனம். அந்த சந்தியாவந்தனத்தினுடைய சிறப்பு, அதனுடைய நுட்பம், அதனுடைய சக்தி எப்படி வேண்டுமானாலும் வார்த்தைகளில் சொல்லிக்கலாம். இவைகளை பற்றி இன்றைக்கு ரொம்ப தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சந்தியாவந்தனம்னு சொன்ன மாத்திரத்தில் பொதுவாக அதை கேள்விப்படுகின்றவர்கள், அது பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது. உண்மைதான், அது பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது. ஏன்னா பிராமணன் என்பவன் தான் வேதத்தினுடைய பார்வையில் இரு பிறப்பாளர்கள் யாரோ அவர்களுக்கு தான் அது உரியது. இதை போல் இதில் ஒன்றும் பெரிய ஐயோ அது அவர்களுக்கு மட்டுமே உரியது, மற்றவர்களுக்கு இல்லை, அதனால் இதை செய்வதனால் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள், செய்யாததனால் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கோணங்களுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகை பொறுப்பு. சந்தியாவந்தனம் என்பது பிராமணனுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, கடமை. இன்னும் சொல்ல போனால் கடமை. கடமையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் தட்டி கழித்து விடக்கூடாது. கடமையை செய்ய தவறுவது போல ஒரு பிழை இருக்க முடியாது. பெரியவர் சொல்றார், ஒரு வேலைக்கு போறோம், வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளம் தருகின்ற இடத்தில் நாம் பணிபுரிகின்றதில் கடமையை சரியா செய்யலைன்னா அவர்கள் சம்பளம் தரமாட்டார்கள். கடமையை மிகச்சிறப்பாக செய்யும் பொழுது பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். ஆக கடமை, அந்த கடமையை சிறப்பாக செய்வது, ஈடுபாட்டோடு செய்வது அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடமையை பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பிராமணர்களுக்கான கடமை 3 வேளை சந்தியாவந்தனம். அவர்கள் செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதனால நன்மை அவர்களுக்கு மட்டுமல்ல, அதுதான் சந்தியாவந்தனத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பமான சிறப்பு. ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு 1000 பிராமணர்கள் இருக்கிறார்கள். அந்த 1000 பிராமணர்களும் அன்றாடம் 3 வேளை சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது அந்த ஊருக்கே அது நன்மையை தருகிறது, அமைதியை தருகிறது, நல்ல மழையை தருகிறது, மனச்சாந்தி என்று சொல்லுகிறோமே அதை தருகிறது. அப்போ ஊர் நன்றாக இருப்பதற்காக அந்த ஊருக்குள்ளதானே அந்த பிராமணனும் இருக்கிறான், அதனால அவனும் சேர்ந்து நன்றாக இருப்பான். அதனால அவன் புரிகிற அந்த கடமை, இப்போ ஒரு போலீஸ்காரர் இருக்கார், அவர் காவல் காக்கிறார் என்று சொன்னால் ஊருக்கு காவல் காக்கிறார். அதனால அந்த ஊரில் வசிக்கிற அத்தனை பேருக்கும் தான் பாதுகாப்பு. எப்படி போலீஸ்காரருக்கு காவல் காப்பது கடமையோ, அதுபோல ஒரு பிராமணனுக்கு 3 வேளை சந்தியாவந்தனம் செய்வது என்பதும் கடமை. வந்தனம் என்று சொன்னால் வணங்குவது, சந்தியாவந்தனம் என்று சொன்னால் சந்திப்பொழுதில், சூரியன் சந்திக்கின்ற பொழுது, காலையில் சூரியன் கிழக்கில் கண்களில் கிழக்கில் அவனை நாம் சந்திக்கிறோம், மதியம் உச்சியிலே சந்திக்கிறோம், மாலை மேற்கிலே அஸ்தமன பொழுதிலே சந்திக்கிறோம். ஆக இந்த 3 சூரியனை சந்திக்கின்ற பொழுதுகளில் செய்கின்ற வணக்கம், செய்கின்ற துதி, செய்கின்ற வந்தனம், அதனால அதற்கு பெயர் சந்தியாவந்தனம். தனுர்வேதத்தில் அஸ்திரம் சஸ்திரம் என்று 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுதங்களும் 2 வகை. அஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஈட்டி, வில்லு, கத்தி, இதெல்லாம் அஸ்திரங்கள், இதை கொண்டு சண்டை போடலாம். சஸ்திரம் அப்படின்னு சொன்னா நாம எதையும் ஆயுதமாக்கி எறியலாம். இந்த கத்தி, கபடா, அது இதுதான் கிடையாது. இது மந்திரபூர்வமானது, அது வந்து ஆயுதம், உலோக பூர்வம். சஸ்திரம் அப்படின்னு சொன்னால் மந்திரபூர்வமானது. இதுதான் அஸ்திரத்துக்கும் சஸ்திரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. ராமாயணத்தில் ராமன் இப்படித்தான் ஒரு தர்பையை எடுத்து இந்திரனுடைய மகனான ஜெயந்தன் மேல் எறிகிறான். ஜெயந்தன் காக்கை வடிவிலே வந்து சீதா பிராட்டினுடைய மார்பை கொற்றும் பொழுது சீதைக்கு தெரிந்து விடுகிறது, இது பொல்லாத காக்கை, காமக்காக்கை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் ராமனிடம் சென்று முறையிட, இப்படிப்பட்டவர்களை தண்டிக்காமல் விடக்கூடாது என்று ராமன் என்ன செய்கிறான், அந்த அற்ப காக்கைக்கு எதிராக தான் ஒரு பாணம் போடுறது கூட தனக்கு இழுக்கு,
ஒரு கொசு இருக்கிறது, இந்த கொசுவை அழிப்பதற்காக யாராவது பீரங்கியை எடுத்து வருவார்களா? அதுபோல இந்த காக்கைக்கு சாதாரண பாணம் போதும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்பை புல்லை பிடுங்கி மந்திரம் ஜபித்து அதை எரிகிறான். அது ஜெயந்தனை துரத்தி ஜெயந்தன் இறுதியில் ராமனுடைய காலிலேயே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்ட நிலையில் எரிந்த அஸ்திரம் இலக்கை தாக்காமல் திரும்பக்கூடாது என்கின்ற வகையில் அந்த காக்கையின் ஒரு கண்ணை குத்திவிட்டு அது வந்து திரும்பி வருகிறது. ஜெயந்தனும் ஒரு கண்ணை இழந்து அதற்கு பிறகு திருத்தம் பெறுகிறான் என்று ராமாயணத்தில் ஒரு சம்பவம். சஸ்திரம் என்பதற்கு உதாரணம் இந்த சம்பவம். பெரியவர் இதை சுட்டி காட்டுறார். தொடக்கத்திலே சொன்ன இரு பிறப்பாளர்கள் என்பவர்களுக்கு, அதாவது பிரம்ம வைசிய சத்திரியர், பிரதி தினமும் மூன்று வேளை பண்ண வேண்டிய அஸ்திர பிரயோகம் ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் சந்தியாவந்தனம். இந்த சந்தியாவந்தனத்தில் இவர்கள் பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூக்கை பிடித்து கொண்டு பிராணாயாமம் செய்து அதற்கு பிறகு ஜெபிக்கிற காயத்ரி மந்திரம் இருக்கிறதே, இந்த காயத்ரி மந்திரம் தான் சஸ்திரமாக வேலை செய்கிறது. இது என்ன பெரிய நன்மைகளை செய்கிறதுன்னு சொன்னால், உலகை சூழ்ந்த கெட்டதை இது நாசம் செய்கிறது. உலகை சூழ்ந்த கஷ்டரம் அப்படின்னா அஸ்திரத்தை ஏவி விட்டால் அது எதிரியை போய் நாசம் செய்து விட்டு வரும். இங்கே மூன்று வேளை எது நாசம் செய்கிறது தெரியுமா? ஜனங்களுடைய புத்தியை ஆகர்ஷித்து கொண்டிருக்கக்கூடிய கோபம், லோபம், பொறாமை, வஞ்சனை போன்ற அசுர சக்திக்கு ஆட்பட்ட விஷயங்களை இந்த அஸ்திரம் இருக்கிறதே இது அடுத்து காலி பண்ணுகிறது. இதை மூச்சை பிடித்து கொண்டு செய்யணும், அதாவது பிராணாயாமப்படி. அப்படி செய்தால்தான் சத்துருக்கள் நாசம். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. பிராண ஆயாமம் அப்படிங்கிறது தான் பிராணாயாமம்னு ஆகுது. மூச்சை நிறுத்தும் போது மனம் நிற்கிறது, ஒருமைப்படுகிறது. ஒருமைப்பட்டு செய்கின்ற எதற்கும் பலன் நிச்சயம். அதனால தான் ஒருமைப்பட்டு செய்யணும். சந்தியாவந்தனத்தில் மூச்சை நிறுத்தி விடுவது, அப்புறம் நிமிச்சை நிறுத்தி தான் அர்க்கியம் விடுகிறோம். கடைசியில் இறுதியில் நாராயண ஈஸ்வர அப்படின்னு சொல்லிட்டு செய்து முடிக்கிறோம். இறுதியை அபிவாதையை சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது நாம் எந்த மகரிஷியினுடைய சந்ததி, எதில் வந்தோம், நம்ம கோத்திரம் என்ன, குலம் என்ன, எல்லாவற்றையும் நாம் அதில் சொல்லுகிறோம். அதனால் இந்த விஷயம் இருக்கிறது, இந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான அருமையான ஒரு விஷயம். அதனால் இதில் நீங்கள் இதை எந்த காரணத்தை கொண்டும் யாரும் கைவிட்டு விடக்கூடாது. இதை கட்டாயமாக செய்து சமூக நலன், தன்னுடைய நலன் இவைகளோடு இருக்கணும். ரெண்டாவது, இதை புரிந்து செய்யணும். சந்தியாவந்தனம்னா என்ன அப்படிங்கிறத புரிந்து செய்யணும். இது ஒரு மிகப்பெரிய சமூக கடன். சொல்லப்போனால் பிராமணன் என்பவன் பிறக்கும்போதே கடனோடு பிறக்கிறான். அந்த கடன் வந்து ஒரு கட்டத்தில் அடைபடுகின்ற கடன் இறக்கும் முறையில் அவன் வந்து அந்த கடன் அடைக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால் ரிஷி கடன், பித்ருக்கடன், தேவக்கடன். அதை இந்த சந்தியாவந்தனத்தின் பொழுது அர்க்கியம் விடுவதன் மூலமாகத்தான் அவன் அடைக்கிறான். அவன் ஆயுள் உள்ள அளவும் அடைக்கணுங்கிறது தான் அவனோட கணக்கு. ஆக நாம் ஒரு நாள் ஒருவேளை சந்தியாவந்தனம் பண்ணலைன்னு சொன்னால் நாம் இந்த மூவருக்கும் கடன்பட்டவர்களாக ஆகிறோம். கடன்காரர்களாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், தேவை. அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு திரும்ப பிறக்கணும். அதனால் இதையெல்லாம் உத்தேசம் செய்து, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு சந்தியாவந்தனம் என்கின்ற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு பிராமணர்களும் சமூக நலனை உத்தேசித்து, நாட்டினுடைய அமைதியை உத்தேசித்து கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று ரொம்ப ஆழ்ந்த பொருளோடு, மிக விளக்கமாக, விரிவாக, ரொம்ப அற்புதமாக இராமாயண உதாரணங்களோடு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை விட யாரால எளிதாக சொல்ல முடியும் இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.